அடுத்ததாக தேசிய மினி என்ற இந்த கருத்தரங்கில் கருத்துரை நிகழ்த்த தமிழ் தேசிய பேர் இயக்கத்துடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் கோ மாரிமுத்து அவர்களை அழைக்கிறோம் தலைவர் ஐயா பே மணியரசன் பொதுச் செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட தோழர்களே சான்றோர் பெருமக்களே குழந்தைகளே மகளிர் தோழர்களே பல்வேறு கட்சியினுடைய பல்வேறு நிலை பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா நடக்கிற இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து தமிழ் இனத்தினுடைய உரிமைகளை இந்திய அரசு பறித்து கொண்டே இருக்கிறது ஆற்று நீர் உரிமையை இழந்திருக்கிறோம் கடலில் மீன் பிடிக்கிற உரிமையை இழந்திருக்கிறோம் கல்வி உரிமையை இழந்திருக்கிறோம் இயற்கை வளத்தை கனி வளத்தை இழந்து கொண்டே இருக்கிறோம் இப்படி இழந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஐயா அவர்களுக்கு எழுபத்தி ஐந்தாவது பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பெருவிழாவை நடத்துவதில் ஐயா அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் கூட இன இணக்கப்படுத்தி தான் இதை நடத்திக் கொண்டிருக்கிறோம் ஏன் ஐயாவுக்கு நாங்க என்ன பெரிய பட்டத்தையா கொடுத்துட போறோம் இங்கே பட்டம் கொடுக்கப்பட்ட பல பேர் போலிகளாகவே இருந்திருக்கிறார்கள் சோழ மண்டலத்தில் பிறந்ததாக சொல்லி ஐந்து முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் காவிரி குறுக்கே ஐந்து சட்டவிரோத அணைகள் கட்டப்பட்டது கேரங்கி கேமாவதி கபினி லட்சுமண தீர்த்தம் பத்மாவதி என்று காவிரியின் குறுக்கே அணை கட்டப்பட்ட போது ஐயா கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார் அவருக்கு பட்டம் காவிரி கொண்டான் இப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டிற்கு உரிமை நீர் வருவதில்லை வெள்ள காலங்களில் ஏதோ மிகை நீர் வந்துவிட்டால் அதுதான் இருக்கு மறிக்க வேண்டும் என்று சொல்லி கன்னடர்கள் சூழ்ச்சி செய்து தாட்டில் அணை கட்ட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார்கள் மிகப்பெரிய அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறது அங்கு மேற்கத்தாட்டில் அணையை கட்டிக்கலாம் சொல்லி தமிழ்நாட்டு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒப்புதல் கொடுத்தது தமிழக அரசு அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்தக்காரர் காவிரி தவழ்கிற இடத்துல இருந்தவர் அவருக்கு தலைவி தங்கத்தாரகை புரட்சி தலைவி இதய தெய்வம் பொன்னியின் செல்வி காவிரியின் குறுக்கே கட்டுவதற்கு ஒப்புதல் கொடுத்த எடப்பாடி பழனிசாமியே காவிரி டெல்டா பகுதியான திருவாரூருக்கு நுழையாதே என்று சொல்லி கருப்பு கொடி காட்டி எங்கள் ஐயா மணியரசன் கைதானார் மறுநாளே சட்ட அமைச்சர் சி வி சண்முகத்தை உச்ச நீதிமன்றம் அனுப்பி தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த ஒப்புதலை திரும்ப பெற்றது தமிழக அரசு தலைவர் சொல்லுவார் காவிரி தமிழகத்தின் ரத்த ஓட்டம் காவிரி தமிழகத்தின் தமிழர்களின் செவிலித்தா என்று சொல்லுவார் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் ஒரு வார்த்தை அந்த காவிரிக்காக அந்த மேற்கத்தாட்டில் அணை கட்டிக்கிடலாம் என்று சொல்லுகிற போது ஒரு வார்த்தை பேசவில்லை இப்படி காவிரி காட்டி கொடுத்தவர்கள் காவிரி கொண்டான் பொன்னியின் செல்வி என்று பட்டம் இருக்கிற போது காவிரியை காத்த எங்கள் ஐயாவுக்கு பிறந்த நாள் விழா ஐயா கூடாதா ஒன்னு அவர் நடத்திய ஒரு போராட்டமும் அதற்காக அவர் எழுதிய ஒரு நூலும் போதும் தமிழ் சமூகம் காலகாலத்திற்கு உங்களை நினைவு கூறுவதற்கு அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்று சொன்ன சிலப்பதிகார கண்ணகி சிலையை ஜெயலலிதா அரசாங்கம் மெர்னா கடற்கில் இருந்து அகற்றி விட்டது அந்த சிலையை வைத்தவர் ஐயா கருணாநிதி அவர்கள் எப்படியும் இந்த சிலையை அரசாங்கத்திற்கு நெருக்கடி கொடுத்து அதே இடத்தில் இந்த சிலையை வைப்பதற்கு ஒரு போராட்டம் நடத்தி விடுவார் என்று தமிழ் தமிழ் உணர்வாளர்களும் அறிஞர் பெருமக்களும் நினைத்தார்கள் அதே மாதிரி செய்தியாளர்களும் ஐயா கருணாநிதி கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்ப கருணாநிதி சொன்னாங்க இப்பெல்லாம் போராட்டம் நடத்தினா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா ஏன் ஐயா கருணாநிதியை ஜெயலலிதா அரசாங்கம் கைது செய்து ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு லட்சக்கணக்கான திமுக தொண்டர்கள் ஊர்வலம் செய்கிறார்கள் பேரணி செல்கிறார்கள் கண்டித்து ஐயா கண்டித்து பேரணி செல்கிறார்கள் பேரணி செல்கிற போது இருபது ரவுடிகளை விட்டு அந்த பேரணியை சிதறடிச்சு விட்டுட்டாங்க இருபது ரவுடிகளை தான் லட்சக்கணக்கான திமுக போனாங்க சிதறடிச்சிட்டாங்க அவங்களோட வீரம் அவ்வளவுதான் அந்த செய்தியை நினைவுக்கு இருந்து இந்த போராட்டம்லாம் நடத்தினா இப்பொழுது என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னவர் தான் கருணாநிதி ஆனாலும் எங்கள் ஐயா மணியரசன் தலைமையில் அதே இடத்தில் மெரினா கடற்கரையில் சிலை நிறுவும் போராட்டம் நடத்தப்பட்டது முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று அன்று இந்த சிலை நிறுவும் போராட்டத்திற்காக தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி தமிழ் உரிமை கழகம் தமிழ் தமிழர் இயக்கம் உலக தமிழின முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் எல்லாம் குழுமி இருக்கிறோம் காவல்துறை பலவந்தமாக எங்களை கைது செய்து வண்டி எடுத்து அஞ்சு விட்டுருச்சு ஆனால் பிளாஸ்டர் ஆஃப் செய்யப்பட்ட அந்த சிலையை கொண்டு வந்து ஐயா இறங்குற போது யாருமே இல்லை பல நூறு காவல்துறை இருக்கிறார்கள் அந்த பல நூறு காவல்துறைகளுக்கு இடையில் ஐயா அந்த சிலையை நிறுகிற போராட்டம் தன்னன் தனியராக இருந்து அந்த மெரினா கடற்கரையில் உருண்டு புருண்டு மிகப்பெரிய அளவில் மெரினா கடற்கரையை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் நடத்தினார் அந்த போராட்டத்தை நடத்தியது தமிழ் சமூகமே பாராட்டியது முரசலியும் பாராட்டி எழுதியது அதற்கடுத்து ஒன்று நடந்தது இந்த கண்ணகி சிலை இங்கே கூடாது என்று சொல்லி ஆரியம் வாதிட்டது இந்த கண்ணகி சிலை கூடாது சரிதான் என்று சொல்லி திராவிடமும் ஒத்தூரியது ஒரு சில உதிரி மாட்சியர்களும் ஆமாம் தேவையில்லை கண்ணகி சிலை என்று சொன்னது கையில் சிலம்பேந்து கண்களில் நெருப்பேந்து கட்ட கோலத்தோடு பாண்டிய நெடுஞ்சலியிடம் ஆவேசத்தோடு நீதி கேட்ட அந்த கண்ணிகை போல ஆவேசம் கொண்ட எங்கள் ஐயா பேனாவை எடுத்தார் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்தார் அப்படி பிறந்ததுதான் கண்ணகி சிலையும் கலை இலக்கிய பார்வையும் என்ற நூல் அந்த நூலிற்கு இவர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தது ஒன்று தமிழின உரிமை பறிப்பிற்கும் அழிப்பிற்கும் ஆரியமும் திராவிடமும் துணையாக நிற்கும் என்று சொல்லி முதன் முதலில் அம்பலப்படுத்தியவர் எங்கள் ஐயா மணியரசன் பெரியாறு எழுதிட்டாரு இது வந்து பார்ப்பனிய ஆதரவு கதாபாத்திரம் பெண்ணடிமையின் சின்னம் என்று அதை அப்படியே எடுத்து விடுதலையில் ஐயா வீரமணி வெளியிட்டார் அதற்கு அப்படி அதையே எடுத்து சோ ராமசாமி துக்களக்கில் எழுதிட்டு இதே மாதிரி பெரியார் சொல்லியிருக்கிறாரு ஆகவே கண்ணகி சிலை இங்கே கூடவே கூடாது என்று அங்கே சொல்லப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இது மக்கள் கவிஞன் பாரதி சொல்வார் செந்தமிழ் நாடெனும் போதினிலே தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று சொல்லுவார் எங்கள் மண் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த மண் இது திராவிட மண் அல்ல மண் மண்ணல்ல சனாதானிகள் சொல்லு சொல்லுகிற போது வேதங்களின் அல்ல இது தமிழ் மண் என்று அன்றைக்கு எங்கள் ஐயா ஒருவர் தான் எழுதினார் இன்றைக்கு பல நூறு பேரை எழுத வைத்திருக்கிறார் பல நூறு பேரை பேச வைத்திருக்கிறார் எப்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் நடத்திவிடும் என்று ஈக உணர்வோடு பம்பரமாக இந்த மண்ணில் வேலை செய்து ஐயா அவர்களையும் பொதுச்செயலாளர் கீவே உள்ளிட்டோரையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து விளக்கினார்கள் அவர்கள் மனம் எப்படி கலங்கி இருக்கும் என்று தெரியாது அன்றைக்கு பல இந்தியாவில் பல மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருந்தார் சிபிஎம் கட்சி ஆளுங்கட்சி ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை கழுதை சேர்ந்து கட்டரும்பானதை போல ஒரு நிலைமை இருக்கிறது ஏன் இந்த நிலைமை பாரத மாதா பஜனையில் பல கட்சிகளை எல்லாம் ஓரம் கட்டிவிட்டு தன் தன் கட்சி அது முந்தி கொண்டிருக்கு பாரத மாதா பஜனை பாடுவதில் தேசியம் தேசிய இனம் தேசம் பற்றிய புரிதலும் இல்லை மொழி வகிக்கிற பங்கு பற்றிய பார்வையும் ஆசிரியர்களுக்கு இல்லை ஆகவே இந்த சரிவு ஒரு பெண்மணி சொன்னார் நாங்கள் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தோம் இப்பொழுது எங்களுக்கு இப்பொழுது எங்களுக்கு பாதுகாப்பு வேளாண் நில பாதுகாப்பு இயக்கம் மட்டும்தான் நாங்கள் எங்களுடைய நிலத்தை இழந்துவிட்டு முதுகில் கூடார துணிகளோடு நாடோடிகளாக அலைய நாங்கள் தயாரில்லை என்று சொன்னார் மேற்கு வங்காள மாநிலம் மித்னாபூர் மாவட்டம் நந்தி கிராமத்து மக்கள் தானே சொன்னார் அதுல ஒரு பெண்மணி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல சிபிஎம் கட்சியில் இருந்தால் முதுகில் கூடாரத் துணியோடு தான் நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தி அந்த பெண்மணி சொன்னார் தோழர்களே நான் இப்பொழுது ஏக நிறைய இழந்திருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நானூறு பேரை இந்திய ராணுவம் சுட்டுக் கொண்டது நஞ்சுண்டு மணிந்திருக்கிறோம் தேக்கு மரம் மேனியை தீக்கிரி ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வீர வணக்க கூட்டங்கள் நடத்தாத கட்சிகளே இல்லை எல்லா கட்சிகளும் வீரவணக்க கூட்டங்கள் நடந்திருக்கு ஏன் தமிழை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு அரசு பள்ளியில் தமிழ் வழி பள்ளியில் இருக்கிறதா இருக்கிறதா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் குறைந்தபட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்று சொல்லுவதற்காக இந்த கட்சிகளுக்கு துணிச்சல் உண்டா தோழர்களே இப்பொழுது நான்கு நாட்களுக்கு முன்பாக இவர் ஜெய்சங்கர் இந்திய வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சர் ஜெய்சங்கர் அலறுகிறார் ஏன் இந்திரா காந்தியினுடைய படுகொலையை கனடாவில் கொண்டாடுவது சரியல்ல என்று அலறுகிறார் ஏன் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு அங்கே சீக்கிய மண்ணில் நடந்த படுகொலையை இன படுகொலை என்று புலம்பெயர்ந்த பஞ்சாபியர்களும் பஞ்சாபி மண்ணிலும் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே அமைதியான முறையில் ஒரு ஒடுக்குமுறை இன அழிப்பு இங்க நடந்து கொண்டிருக்கிறது இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது காரணமாக இருப்பது நமது நாடாளுமன்றம் போலவே நாம் ஆகவே நமது சட்டமன்றம் போலவே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே அதெல்லாம் தமிழ் இனத்தினுடைய ஒடுக்குமுறை கருவிகளாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது தொழில் வளமும் மாற்றப்பட்டிருக்கிறது இயற்கை அழிக்கிறார்கள் இயற்கை அழித்துவிட்டு ஒரு தொழிற்சாலை கட்டப்படுகிறது அந்த தொழிற்சாலையில் தமிழர்களுக்கு வேலை கிடைப்பதில்லை ஆகவே இயற்கை அளிப்பதோடு மட்டுமல்ல மிகப்பெரிய அளவில் வெளியார் திரிப்பும் இங்கே நடக்கிறது வெளியார் திணிப்பையும் இந்த வாழ்வுரிமைக்கான இந்த போராட்டங்களையும் தமிழ் தேசியம் என்ற ஒரு கருத்தின் கீழ் நாம் இணைக்காவிட்டால் நமக்கு எதிர்காலம் இல்லை என்ற உணர்ச்சியோடு நாம் தமிழர் நமது இனம் தமிழ் இனம் நமது தேசம் தமிழ் தேசம் நமது இலக்கு முழு இறையாண்மை உள்ள கடி உள்ள குடியரசு என்ற உணர்ச்சி உங்களுக்கு உருவாகுமே ஆனால் அதுதான் தலைவர் இந்த பெருவிழாவின் வெற்றியாகும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்ததாக தமிழ் தேசிய பேரி இயக்கத்துடைய துணைப் பொதுச் செயலாளர் தோழர்காரதி அவர்கள் இந்த பெருவிழாவினுடைய நாயகர் ஐயா மணியரசன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வெங்கட்ராமன் அவர்களுக்கும் இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்தின் செயல் வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஐயா மணியரசன் அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய விழாவை இன்றைக்கு நாம் நடத்தியிருக்கிறோம் இந்த விழாவின் வழியாக நாம் என்ன சொல்கிறோம் இயற்கை என்பது தன்னைத்தானே புதுப்பித்துக்கொள்ளக்கூடியது இயற்கையை நாம் ஏன் பேராற்றல் என்று அழைக்கிறோம் சமநிலை தவறும் போது இயற்கை தன்னைத்தானே புதுப்பிட்டு கொண்டு தனக்கு இழப்பு வந்தாலும் கூட அது தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் இயற்கை என்பது இயல்பாக அமைந்தது நாம் வாழக்கூடிய இந்த தமிழ்நாடு என்ற தாயகம் இயல்பாக அமைந்தது நாம் பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் இனம் என்பது இயல்பாக அமைந்தது நம்முடைய மொழி என்பது இயல்பாக அமைந்தது தமிழ் என்பது இயற்கையினுடைய அங்கம் இந்த தமிழ் என்பது தமிழ் இனம் என்பது தன்னைத்தானே சரி செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய வரலாற்று கருவி தமிழ் தேசிய பேர் இயக்கம் அதை இயக்குபவர் எங்கள் நாயகன் ஐயா மணியரசன் எரிய இயற்கையினுடைய கருவியாக நம்ம இயக்கிக் கொண்டு நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான் அந்த விழா நாயகனுக்குத்தான் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஐயா மணியரசன் அவர்களை ஏன் நமக்கெல்லாம் பிடிக்கிறது ஏன் நாம் எல்லாம் அவரை விரும்புகிறோம் தமிழ் இனம் சிக்கல்களை எல்லாம் சந்திக்கும் போது அதற்கு சரியான தீர்வுகளை சொல்லி போராட்டக் களத்தில் நிற்கும் முதன்மை நபராக அவர் இருக்கிறார் எந்த ஒரு சிக்கலாக இருக்கட்டும் முதன்மையான குரல் அவருடைய குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு இந்த இனத்திற்கு இறையாண்மை வேண்டும் என்று ஒழித்த குரல் ஐயா மணியரசன் அவருடைய குரல் அந்த குரலை தான் இன்றைக்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம் தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நெய்வேலி மின்சாரம் தமிழ்நாட்டிற்குத்தான் காவிரியை மறுக்கக்கூடிய கர்நாடகத்துக்கு கிடையாது என்று போராட்டக் களத்திலே இறங்கியவர் ஐயா கி வெங்கட்ராமன் அவருடைய கருத்து அன்றைக்கு புதிய கருத்தாக இருந்தது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இன்றைக்கு அந்த கருத்தை முழங்கிக் கொண்டிருக்கிறது தொண்ணூத்தி ஒன்னிலே தமது இனத்துக்கு இறையாண்மை வேண்டும் என்று ஐயா மணியரசன் அவர்கள் முழங்கினார் இன்றைக்கு ஒட்டுமொத்த இனமும் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்படி முன்ன முன்னத்தி ஏர்களாக கருத்துக்களை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் கள போராட்டங்களிலே முன்னணியில் நிற்பவர்கள் அவர்கள் ஆசான் ஆசான் என்று நாம் எல்லாம் சொல்கிறோம் ஆசானை போல சொல்லிவிட்டு ஒதுங்கி கொள்பவர் அல்ல ஆசானை போல வழிகாட்டுபவர் மட்டுமல்ல எந்த போராட்டமாக இருந்தாலும் முதல் வரிசையிலே முன்னணியிலே ஐயா மணியரசன் அவர்களும் வெங்கட்ராமன் அவர்களும் கைகோத்து நம்மை வழி கொண்டிருக்கிறார்கள் எந்த போராட்டத்தை எடுத்து பார்த்தாலும் தெரியும் இப்படி நம்மோடு கல போராளிகளாக விலகி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காக நம்முடைய தலைவர்கள் இருக்கிறார்கள் ஏன் இவர்களுக்கு இப்படியான ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இவர்கள்தான் இந்த இனத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் நாம் மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கொண்டு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ் இனம் மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரு இனப்படுகொலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சாதாரண விஷயம் கிடையாது நம்முடைய மொழி இனம் தாயகம் மூன்றும் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறது சாதாரண விஷயமல்ல நம்முடைய தமிழ் மொழி என்பது மிகப்பெரிய மொழி என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த தமிழ்நாட்டிலே நம்முடைய மொழியை நாம் படிக்க முடியாது இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நம்முடைய மொழியை இரண்டாம் பட்சமாக இரண்டாம் பட்சம் மொழியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை ஆங்கிலத்துக்கு முன்னுரிமை என்று தமிழ்நாட்டுக்குள்ளே அவலம் நடக்கிறது நம்முடைய தாயகம் வந்தேரிகளால் இந்திக்காரர்களால் பீகாரிகளால் மார்வாடிகளால் குஜராத்திகளால் தெலுங்கார்களால் மலையாளிகளால் அழித்து சூறையாடப்படுகிறது நம்முடைய கண் முன்னாலேயே நம்முடைய தாயகம் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சாதாரண விஷயமா ஒரு இனப்படுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய அரசின் கீழ் நாம் அடிமைப்பட்ட பிறகு நாம் எத்தனை எத்தனை உடமைகளை இழந்து கொண்டிருக்கிறோம் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நம்முடைய மலையக தமிழர்களை அயலார் என்று அங்கே இருக்கக்கூடிய சிங்கள இனவெறி அரசு குடியுரிமை மறுத்து அவர்களை குற்றவாளிகளை போல வைத்தார்கள் தமிழ்நாட்டில் இருந்து போனவர்கள் மலையக தமிழர்கள் நாற்பத்தி எட்டிலேயே அந்த அநீதி இழைக்கப்பட்டது ஐம்பதிலே இந்திய அரசமைப்பு சட்டம் என்ற அடிமை முறையை இந்த தமிழினத்தின் மீது சுமத்தி நம்முடைய வளங்களை கொள்ளையிடுவதற்கு நம்முடைய இறையாண்மை பறிப்பதற்கான சட்டத்தை கொண்டு வந்தார்கள் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழி வழி மாநிலம் என்ற பெயரில் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு ஒரு தாயகம் அமைத்துக் கொடுக்கிறோம் என்ற பெயரில் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தாயகத்தை சிதைத்தார்கள் தமிழருடைய எழுபதாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதி தாயகம் அயல் இழத்தாருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது அதை எதிர்த்து போராடிய தமிழர்கள் தெற்கல்லையிலும் வடக்கல்லையிலும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் சிறையிலே நஞ்சுட்டு மடிந்தார்கள் பெரிய அளவிலே உயிரிழப்பை சந்தித்தோம் அதன் பிறகு அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு நேரடியாக ஒரு இந்தி மொழியை திணித்து தமிழ்நாட்டிற்குள்ளே நானூறு ஐநூறு பேரை நேரடியாக சுட்டுக் கொண்டு இனப்படுகளை நடத்தியது எழுபத்தி எட்டிலே கச்சத்தீவு நம்முடைய தமிழருடைய தாயக பகுதியை பிரித்து சிங்களவனுக்கு கொடுத்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நம்முடைய தமிழர்கள் தமிழீழத்தில் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த சிக்கல்களை வேண்டுமென்றே தலையிட்டு நம்முடைய தமிழர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி தமிழீழ சிக்கலை சீர்குலைத்தது இந்திய அரசு இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது தமிழ் இனத்தின் மீது தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசு ஒரு ஆரிய இன வடிவமாக இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல ஒரு இனப்படுகொலை ஆரிய இனத்தவர்கள் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் மீது நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் கட்டிய மலர் மருத்துவக் கல்லூரியிலே நம்முடைய பிள்ளைகள் படிக்க முடியாது சாதாரண விஷயமா அது உலகத்திற்கு மருத்துவம் என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் உலகமே கொரோனா என்று அளவறி கொண்டிருந்த போது கவசுர குடிநீர் இதுதான் வாதசுர குடிநீர் இதுதான் என்று நம்முடைய சித்தர்களுடைய ஏடுகளை படித்து மருத்துவம் சொன்னவர்கள் நம்முடைய தமிழர்கள் தமிழச்சிகள் அப்படிப்பட்ட இனத்தைச் சார்ந்தவன் இந்த மருத்துவ ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியில் படிக்க முடியாது என்று சொன்னால் தன்னுடைய சொந்த மண்ணிலையே நாம் இனப்படுகொலைக்கு ஆளாய் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சொந்த மண்ணிலையே நம்முடைய தாயக உரிமை மொழி உரிமை மறுக்கப்படுகிறது இவையெல்லாம் ஒரு இனப்படுகொலைக்கு சமம் அதுதான் கட்டமைக்கப்படுகிற வகையிலே இந்திய அரசு நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது இன்றைக்கு புதிதாக நாடாளுமன்றம் எல்லாம் திறந்து எதற்காக தமது இனத்தை மேலும் மேலும் அடிமைப்படுத்துவதற்காக நமக்கும் நாடாளுமன்றம் வேண்டும் அங்கே டெல்லியிலே கிடையாது நம்முடைய சென்னையிலே நாடாளுமன்றம் வேண்டும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய செயல் திட்டங்களை தீர்மானிக்கக்கூடிய இடம் டெல்லி கிடையாது சென்னையாக இருக்க வேண்டும் டெல்லிக்காரன் நமக்கு எந்த வகையிலும் உத்தரவு படக்கூடாது நாம் அவருக்கு கீழ்படிய மாற்றம் என்று முழங்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் தமிழருடைய இறையாண்மை மீட்பு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் வெறும் தமிழ் தேசியம் என்றால் தமிழர்களை புகழ்வதோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது தமிழ் இனத்தினுடைய இறையாண்மை மீட்க வேண்டும் நாகாவுக்கு இறையாண்மை இருக்கிறது நாகர்களுக்கு இறையாண்மை இருக்கிறது என்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசை ஒப்பந்தம் போடுகிறான் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவி ஆனால் தமிழ்நாட்டிற்கு இறையாண்மை இருக்கிறது என்று பேச வேண்டும் என்றால் அதற்கையா மணியரசன் போன்றவர்கள் தான் இருக்கிறார்கள் அவர் பேசினார் தமிழ்நாட்டிற்கு இறையாண்மை வேண்டும் தமிழர்களுக்கு இறையாண்மை இருக்கிறது அந்த இறையாண்மை மீட்க ஒரு போர்ப்படை வேண்டும் என்று பதவி பணம் விளம்பரம் ஒன்றுக்கும் ஆசைப்படாத லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேண்டும் ஊருக்கு ஊர் வேண்டும் அதற்கான பாசறையாகத்தான் தமிழ் தேசிய பேரியக்கும் எல்லா போர்ப்படை அமைப்பாக எல்லா போராட்டங்களிலும் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய இனப்படுகையை நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு களத்திலே ஒரு கட்டாய களத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தத்துவ ஆசானாக நம்மோடு கள போராளியாக நிற்கக்கூடிய மணியரசன் அவர்கள் இந்த போராட்டத்தை இன்னும் வலிமைப்படுத்தி நம்மோடு நடந்து வருவார் நாமும் அவருடைய கையை பிடித்து நடக்க வேண்டும் தமது இனத்துடைய மீட்பு என்ற போராட்டத்திலே நாம் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாரதி அவர்களுக்கு நன்றி தமிழ் தேசிய பேரிக்கத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் தோழர் தீந்தமணன் அவர்களை துண்டணிவிக்க அன்போடு அழைக்கிறோம் தோழர் பாரதி அவர்களுக்கு துண்டணிவிக்கிறார்கள் அடுத்து தோழர் கோ மாரிமுத்து அவர்களுக்கு அடுத்து தோழர் க முருகன் அவர்களுக்கு இருந்து வெளிவருகின்ற வெள்ளும் தமிழ் என்கின்ற இதனுடைய ஆசிரியர் முனைவர்க தமிழமல்லன் அவர்கள் இப்பொழுது ஐயா பேமா அவர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார்கள் அடுத்து தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா பே மணியரசன் எழுபத்தைந்து பிரிவிழாவினுடைய நிறைவு நிகழ்வாக நிறைவரங்கம் துவங்க இருக்கின்றது இந்த நிற நிறைவரங்கத்திற்கு தலைமை ஏற்க உள்ள தமிழ்த் தேசிய பெரியக்கத்துடைய இயக்கத்துடைய பொதுச்செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம் வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம் இப்பெருவிழா நிறைவரங்கத்தில் தலைமை உரை நிகழ்த்த தமிழ்த் தேசிய பேரியக்கத்துடைய பொதுச்செயலாளர் ஐயா கி வெங்கட்ராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பேரியக்கத்துடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தோழர் சீமான் அவர்களுக்கு பேரியக்கத்துடைய பொதுச் செயலாளர் நினைவு பரிசினை வழங்குவார்கள் வணக்கம் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் தொடர் பேமா அவர்களுக்கு தம்பி இங்க பாருங்க இந்த கச்ச கசெல்லாம் பேசிட்டு கூட அப்படியே வெளியே போயிடலாம் அது இந்த மாதிரி விஷயம் இங்கே வச்சுக்க கூடாது அதெல்லாம் வெளியே போயிடலாம் பேரியக்கத்தினுடைய தலைவர் தொடர் பே மணியரசன் அவர்களுக்கு இது எழுபத்தைந்து வயதல்ல எழுபத்தைந்து வயதை கடந்து ரெண்டு ஆண்டு ஆகிவிட்டது ஆனால் அந்த எழுபத்தைந்து வயதை கொண்டாடுகிற நிகழ்ச்சி இப்போது நடத்துகிறோம் இதற்கு திட்டமிடுகிற போது கொரோனாவினுடைய கடைசி காலத்தில் ஒரு ஒரு பகுதி அடைப்பு என்று சொன்னார்கள் அதாவது ஐம்பது பேருக்கு மேலே கூட கூடாது பொது நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது என்ற அறிவிப்பு வந்ததினாலே தள்ளி போனது அது தள்ளி போனதுதான் சாக்கு என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியே கூடாது என்று அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார் அது ஒரு ரெண்டு ஆண்டுகள் அவரை ஏற்க வைத்ததுக்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஒரு எனக்கு இன்றைக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி எனக்கு தனிப்பட்ட முறையில் பெருமகிழ்ச்சி என்னை பொறுத்தளவில் நான் அறிவியலில் ஆழ்ந்த பற்றுள்ளவன் அறிவியல் நூல்களை படிப்பது அதன் வழியாக டார்வினை படித்தது டார்வினை படித்ததற்கு பிறகு கடவுள் பற்று நீங்கியது கடவுள் வேண்டாம் என்று முடிந்ததற்கு பிறகு கம்யூனிசம் வேண்டும் என்று முடிவுக்கு வந்தேன் கம்யூனிசம் முடிவு வேண்டும் என்று முடிவந்ததற்கு பிறகு இப்போது நம்முடைய மக்கள் கலை இலக்கிய கழகத்திலே பொறுப்பாக இருக்கிற தொடர் காளியப்பன் இதிலே மூன்று கட்சிகள் இருக்கிறது அதற்கு கொள்கை அறிக்கைகள் இருக்கிறது என்று சொல்லி அதற்கென்று ஒரு பொறுப்பாளரை வரவழைத்து என்னிடம் பேசி மூன்று கட்சிகளுடைய கொள்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் நக்சலைட் என்று சொல்லுகிறோமே மார்க்ஸ் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி இதனுடைய அறிக்கைகள் எல்லாம் கொடுத்த பிறகு ஒரு வாரம் கழித்து நாம் சந்திப்போம் விவாதிப்போம் என்று சொன்னார்கள் அந்த மூன்று வாரத்திற்குள்ளே நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேருவதென்று நான் சொந்தமாக முடிவெடுத்து விட்டேன் முடிவெடுத்ததற்கு பிறகுதான் அதற்கு பொறுப்பாளர் என்ற வகையில் தொடர் பேமா அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு எனக்கு மூத்த மாணவர் வழியாக சொல்லி அனுப்பி அப்போதெல்லாம் இந்த ஆள் பிடிக்கிறது மாதிரி எங்கேயாவது ஒருவர் கிடைத்திருக்கிறான்னு சொன்னால் பாய்ந்து போய் அவர்களை தேடுவது என்பது இயல்பான பழக்கம் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு மேலே சைக்கிளை விதித்து வந்து நான் இருக்கிற இடத்துல வந்து சந்தித்து நான் அதுக்கு முன்னாலே நான் அந்த கட்சியில் சேருவதென்று முடிவெடுத்து விட்டேன் அதற்கான ஒழுங்குகள் எனக்கு தெரியாது என்ன முறைகளிலே அது சேருவது என்பது எனக்கு தெரியாது அந்த வகையில்தான் எங்களுடைய சந்திப்பு நிகழ்ந்தது தொடர்ச்சியாக அதிலிருந்து நாற்பது ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு பேரும் இணைந்து உறுதியாக சொல்கிறேன் இந்த படோடாபங்கள் புகழ்ச்சி விருப்பம் விருப்பம் நம்மை நாலு பேர் வாழ்க்கை வாழ்க என்று சொல்ல மாட்டானா என்று இருக்கிற ஏக்கம் எதுவும் இல்லாத ஒரு பற்றற்ற துறவியை போல வாழ்கிறவர் அவர் அப்படி அவர் இருப்பதனால்தான் எனக்கும் ஒரு அலைவரிசை ஒத்துப் போகிறது ரெண்டு பேரும் இவ்வளவு நாள் பயணிக்கிறோம் அந்த பண்பு மிக அடிப்படையானது ஒரு அறம் சார்ந்த பண்பு அறம் சார்ந்த பண்பு அது மிக அடிப்படையானது அதுதான் எல்லா அரசியலுக்கும் அடிப்படை எல்லா ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கும் அதுதான் அடிப்படை இன்றைக்கு இந்த தமிழ் தேசியம் என்பதை பற்றிய முன்னெடுப்பதை முன்னெடுப்பதிலே அவருடைய முனைப்பு முன் முன் முயற்சி என்பதை பற்றி எல்லாம் காலையிலிருந்து பல கோணங்களிலே தோடர்கள் சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் தோடர் அருணபாரதியினுடைய முயற்சியில் மிக செறிவான ஒரு ஆவணப்படத்தையும் தயாரித்து நம்முடைய தோடர்கள் பார்த்தார்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்பது அடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்தில் மிக கடுமையான எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய சிக்கலும் இருக்கிறது அது மாதிரியான நேரத்தில் ஒரு முன்முயற்சி எடுக்கக்கூடிய எதுலையுமே இந்த ரிஸ்க் ரிஸ்க் எடுப்பது என்பது என்னவென்றால் ஒரு திட்டம் எடுக்கிறோம் இந்த திட்டத்தில் இப்படி போனால் இப்படி வெற்றி கிடைக்கும் இப்படி சிக்கல்கள் வரும் என்று திட்டமிடுகிறோம் ஆனால் சில இடங்களிலே இது வெற்றியும் வரலாம் தோல்வியும் வரலாம் என்ன விடைவு என்று தெரியாது ஆனாலும் போய்விடுவோம் என்று முடிவெடுப்பதற்கு அதுதான் முன்முயற்சி அப்படி செய்கிறவன் தான் வெற்றி பெறுவான் அந்த முன்முயற்சியிலே முனைப்பாக இருக்கிற நானும் சேர்ந்து பயணிக்கிறேன் என்னுடைய பங்களிப்பு என்ன என்பது எனக்கு ஒரு மதிப்பீடு உண்டு ஆனால் அந்த முன்முயற்சியிலே முதன்மையாக இருக்கிறவர் தொடர் அவர்கள்தான் தான் நான் இப்போது இந்த இந்த விழா காலையிலிருந்து நடக்கிற போது எல்லா வேலைகளையும் பா பண்ணுகிறோம் இன்றைக்கு தமிழ் தேசியம் தேசிய இனம் சந்தித்து கொண்டிருக்கிற சிக்கல் அதை அடுத்து எடுத்து செல்வது என்பதை சிந்திக்கிற போது ஒரு 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 வகையான ஒரு அறிவியலற்ற ஒரு கோரிக்கை தான் நான் நினைத்து பார்த்தேன் இயற்கை அனுமதிக்குமானால் அறிவியலிலே அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் என்னுடைய மீதி வாழ்க்கை முழுவதையுமே தொடர் பேமாவுக்கு நான் கொடுத்து விடுவேன் காரணம் இருக்கிறது இன்றைக்கு தமிழ் தேசிய தேசிய இனம் ஒரு செம்மாந்த இனம் இந்த மண்ணில் மற்றவனுக்கெல்லாம் முன்னோடியான இந்த இனம் மிகப்பெரிய முற்றுகையிலே வைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும் இது விளையாட்டு வேலை அல்ல நாம் இந்த இந்திய வல்லாதிக்கத்தை எதிர்த்து முறியடித்து விட முடியும் திராவிட திருகுதாளங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட முடியும் ஆனால் அதற்கு நமக்கு தேவை துணிச்சல் நேர்மை அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு கூர்மையான மதி கூர்மையான அறிவு இது தேவை இன்றைக்கு ஒரு தமிழ் தேசிய இனத்தின் மீது ஆரிய கட்டமைப்பான இந்தியத்தின் ஒடுக்குமுறை இன ஒடுக்குமுறை இன ஒதுக்கல் முறை அபார்த்தீடு என்பதை தாண்டி ஒரு ஆரியம் என்ற இந்த கட்டமைப்பு ஒரு இன அழிப்பை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த கட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல வருது இது ஒரு இது ஒரு ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் சும்மா வார்த்தை விளையாட்டாளர் சொல்வது இன ஒதுக்கல் இன ஒடுக்குமுறை என்பதை தாண்டி தமிழின அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது நேரடியான போராக இல்லாமல் நேரடியான துப்பாக்கி முறையிலான தாக்குதலாக இல்லாமல் நம்முடைய சம்மதத்தோடு நம்முடைய வாக்கு அரசியலோடு ஜனநாயகம் என்ற போர்வையில் வளர்ச்சி என்ற போர்வையில் இந்த இன அழிப்பு நடக்கிறது ஆரியத்தினுடைய இந்த இந்த இன புரிந்து கொள்ளாமல் நாம் பொதுவாக தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டிருந்தால் தமிழ் வளர்ச்சி என்று பேசிக் கொண்டிருந்தால் போய்ச்சி இந்த மாட்டோம் இந்த ஆய்வும் இந்த முடிவும் இதற்கான முனைப்பான போராட்டங்களும் தேவை என்று நாம் கருதுகிறோம் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான அரசியல் செய்தியாக அதுதான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒரு விழா கொண்டாட்டம் நிச்சயமாக தேவை அதை தாண்டி ஒரு நிறைவு நிகழ்ச்சியில் நாம் இருக்கிறோம் அந்த நிறைவு நிகழ்ச்சியில் அந்த கூர்மையான சிந்தனையோடு நான் போக வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைக்க விரும்புகிறேன் ரெண்டு முனையிலே நடக்கிறது முன்னாலே பேசிய அருணபாரதி சொன்னார் மிக சுருக்கமான நேரத்தில் அவருக்கு வாய்த்த வழியிலே சொன்னார் நீங்கள் மொழி அழிப்பு என்பது பள்ளிக்கூடத்தில் நடந்து முடித்து விட்டது இனிமேல் கிடையாது அவன் இந்தியை திணிக்கிறான் இவன் ஆங்கிலத்தை திணிக்கிறான் இனிமேல் பெரிய நகரங்களில் சிறிய நகரங்களிலே கூட தமிழ் வழியில் படிப்பதற்கான வாய்ப்பு கிடையாது அரசு பள்ளிகளிலே கூட ஆங்கில வழி பள்ளி தான் திணித்துக் கொண்டிருக்கிறான் இனிமேல் தமிழ் வழி பள்ளிக்கான வாய்ப்பே கிடையாது நீங்கள் நினைத்து பாருங்கள் நம்முடைய தமிழ் தேசிய பேர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தோடர்கள் ரொம்ப முயன்று எங்கெங்கேயோ தேடி தங்களுடைய பிள்ளைகளை தமிழ் வழி கல்வியில சேர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் ஆனால் மேலிருந்து ஒன்றொன்றாக கொழித்துக் கொண்டே வருகிறான் பன்னெண்டுல கிடையாது பதினொன்னு கிடையாது பத்துல கிடையாது ஒன்பதுல கிடையாதுங்கிறான் இவன் ஒன்னாவதுல சேர்த்தானா எங்க போய் நிப்பான் இவனே முடிவுக்கு வருகிறான் நம்முடைய பிள்ளை ஐந்தாம் வகுப்புக்கு மேலே ஆறுக்கு போனால் தமிழிலே படிப்பதற்கு வாய்ப்பில்லை கசந்து முகந்து கொண்டே நம்முடைய பிள்ளைகளை தமிழ் வழியில் இருந்து ஆங்கில வழிக்கு போக வேண்டும் என்ற நிலைமைக்கு தள்ளுகிறான் இன்றைக்கு தமிழ்நாட்டு ஆட்சியில் புதுச்சேரி ஆட்சியில் இரண்டிலுமே பார்க்கலாம் தமிழ் வழி பள்ளிக்கூடமே கிடையாது தமிழ் வழி வகுப்பே கிடையாது என்ற நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறான் இன்னும் நான்கு ஆண்டுகளுக்குள்ளாக தமிழ் வழி பள்ளி வகுப்பே கிடையாத நிலைமைக்கு நோக்கி போய்கொண்டிருக்கிறான் தமிழ் தெரியாத தமிழ் எழுத்து படிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது என்று சொன்னால் என்ன ஆகும் வேறற்றவனாக மாற்றப்படுவோம் இவன் வெறும் தொழில்நுட்ப அறிவை படித்துக் கொண்டு வேலைக்கு அலைகிறவனாக மாறுவான் வேலை கிடைக்காத மாறுவானே தவிர அவனுக்கு சில வேலை கிடைக்கலாம் சம்பளம் கிடைக்கலாம் ஆனால் உதிரியாக அதிகாரத்தை அண்டிப்படைக்கிறவனாக மாறிப்போவான் தன்னுடைய மொழியை இழந்தவன் தன்னுடைய வேரை இழந்தவன் அதிகாரத்தை அண்டிப்படைக்கிறவனாக மாறிப்போவான் அவனுக்கு காலர் இருக்கலாம் கோட் சூட் மாட்டிக்கொண்டிருக்கலாம் ஆனால் ரவுடிகளிடம் கூட படிந்து போகிற ஒரு அநாகரிகமான வாழ்க்கைக்கு தான் அவன் பழக்கப்பட்டு போவான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற நம்ம பசங்க தான் படிக்கிறான் ஆனா இங்கிலீஷ் மீடியம் படிக்க படிக்க சுயமரியாதை தற்சார்பு தன்னம்பிக்கை இழந்தவனாக மாறி போகிறான் உண்மையா இல்லையா வெறும் மீடியம் அது அது நடந்து கொண்டிருக்கிறது ஆரியத்திற்கும் திராவிடத்திற்கும் வேறுபாடே கிடையாது கனிமொழி பள்ளிக்கூடத்தில் மட்டுமல்ல அரசாங்கம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் அழிப்பு ஒரு இன அழிப்பு நான் சொல்லுகிறேன் இது ஒரு இன அழிப்பு ஒதுக்கல் அல்ல இன ஒடுக்குமுறை அல்ல இது இன அழிப்பு கிளீன்சிங் கிளீன்சிங் இது இன்னொரு புறம் பல தொழிற்சாலை இன்றைக்கு முதலமைச்சர்களுக்கு இடையில் என்ன போ போட்டி என்னுடைய ஆட்சியிலே வெளிநாட்டு மூலதனங்களை கொண்டு வந்தேன் என்று அவர் சொல்கிறார் இவர் நான் தான் போகிறேன் என்ற சிங்கப்பூருக்கு போய் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வர்றார் போல இருக்கு இது என்ன இதெல்லாம் ஒரு ஒரு பக்கத்தில் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சுங்கன்னா ஒரு போய் அவங்கள கூப்பிட்டு வராராம் போய் சிங்கப்பூருக்கு போய் இவர் முதலீடு செய்ய போனாரா முதலீடு இழுக்க போனாரா தெரியாது இதுதான் எங்களுடைய சாதனை அந்த தொழிலுக்கும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் என்ன சம்பந்தம் தொடர்பில்லை என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய தற்சார்பான வளர்ச்சிக்கு எதிரானது இது இந்த தொழிற்சாலைகளை வரவேற்க கூடாது நீ நெய்வேலியிலே எங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு வேலை கொடுங்கள் நிலத்தை பறிக்காதீர்கள் என்பதல்ல என்எல்சியே வெளியேறு என்பதுதான் நம்முடைய முழக்கமாக இருக்க வேண்டும் நாம் தாத்தாவை எதிர்த்து ஓசூரில் அண்மையிலே போராடினோம் அந்த போராட்டத்திலே முதன்மை முழக்கமே நமக்கு முழக்கம் என்ன தாத்தாவே வெளியேறு இன்னைக்கு நீ இருக்கிற தற்காலிக எங்க ஆளு பிள்ளைகளுக்கு வேலை வேலை கொடு என்பதுதான் இதை வேலை கட்டு பிச்சை எடுக்கிற வேலை இல்லை இந்த மண்ணை இந்த மண்ணின் கீழே இருக்கக்கூடிய வளத்தை அவன் எடுத்து சென்று விடுவான் இந்த நிலத்தை நீரை பாழாக்கி விட்டு சென்று விடுவான் அடுத்த தலைமுறை வாழ முடியாது இந்த தாயக அழிப்பு தொழில் வளர்ச்சி என்ற பெயராலே நடக்கிறது அந்த தொழில் வளர்ச்சி என்ற பெயராலே இந்த படித்த மிடில் கிளாஸ் இருக்கான் பாருங்க இவர்களுக்கு என்ன நாம் படித்தோம் உத்தியோகத்துக்கு போக வேண்டும் வேலைக்கு போக வேண்டும் கை நிறைய சம்பாதிக்க வேண்டும் அந்த வேலைக்கு போக வேண்டும் என்ற தன்னுடைய சுயநலத்திலிருந்து நீ வாழ்ந்த மண் அழிக்கப்படுகிறது என்பதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான் சும்மா நொந்து கொண்டு போய்விடுவான் இவனுடைய சம்பதத்தோடு இந்த இன அழிப்பு நடக்கிறது இந்த தாயக பறிப்பு நடக்கிறது இது கல்வி தொழில் என்ற வகையில் இந்தியாவிலேயே வளர்ச்சி அடைந்த மாநிலங்களுடைய பட்டியலில் தமிழ்நாடு இருக்கிறது இந்த வளர்ச்சி என்பதுதான் ஆபத்தானது உலகம் முழுவதும் அதுதான் வளர்ச்சி வாதம் என்பது இன அழிப்பின் முழக்கம் நீ இந்த வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வளர்ச்சிவாதம் என்பது இன அழிப்பின் முழக்கம் இந்த நாடு வளர்கிறது என்கிற போது ஒரு இனம் அழிக்கப்படுகிறது என்று பொருள் அன்றைக்கு பிரிட்டன் வளர்ந்தான் என்று சொன்னால் அவருடைய பொருள் அவனுடைய வளர்ச்சி சொல்லுகிறேன் அந்த வளர்ச்சி எதன் மூலம் வந்தது ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய தங்கத்தை பறித்தான் வைரத்தை பறித்தான் அந்த ஆப்பிரிக்க மக்களையே அடிமை தொழிலாளியாக வைத்தான் அதுதான் அவன் வளர்ந்தான் இல்லை என்றால் அவன் பளபளப்பான வாழ்க்கை அவனுக்கு கிடையாது அமெரிக்கா இன்றைக்கு மிகப்பெரிய வல்லரசாக வளர்ந்திருக்கிறது முழு முதல் நிலை தொழில் வளர்ச்சியாக மாறி இருக்கிறது அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது இந்தியர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார் அவன் போன இடத்துல அந்த நிலத்தை அழித்தான் அந்த மண்ணை அழித்தான் அவன் பண்பை அழித்தான் உனக்கு உன்னுடைய மொழியிலே அறிவியல் கிடையாது உனக்கு வேளாண்மை தெரியாது உனக்கு தொழில் செய்ய தெரியாது உனக்கு வணிகம் செய்ய தெரியாது என்று பத்து முறை சொன்னான் பதிமூன்றாவது பதினொன்றாவது முறை இவனே ஏற்றுக்கொண்டான் நமக்கு ஒன்றும் தெரியாது நம்முடைய மொழியில எதுவும் கிடையாது ஏய் அவன் குக்கர் என்று சொல்கிறானே என்ன அது நேற்றுக்கு உன்னுடைய பாட்டி வச்சிருந்த இட்லி பானை தானே இன்னைக்கு கார்லிக் பேர்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டா அது சரியா போச்சா பூண்டு ரசம் தானே அது பூண்டு ரசம் கார்லிக் பிளஸ் சொன்ன பேர்ஸ் சொன்ன பெருசாயிடுச்சா இப்படியான முறையில் நமக்கு ஒன்றும் தெரியாது என்று நம்மையே ஏற்க வைத்து இது ஒரு கொள்கிறான் அழிப்பு இன்னொரு பக்கத்தில் என்ன ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் என்பது ஒவ்வொரு நாளும் மாநிலங்களுடைய உரிமை அதிகாரம் என்பது பறிக்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை பார்த்தால் நடந்து கொண்டே இருக்கிறது மாநிலங்களுக்கான எந்த அதிகாரம் கிடையாது முனிசிபாலிட்டி அதிகாரம் கூட கிடையாது மாற்றிக்கொண்டிருக்கிறான் இன்னொரு பக்கத்தில் நாடாளுமன்றம் இந்த நாடாளுமன்றம் என்பதுதான் அகப்பெரிய ஜனநாயகத்தினுடைய கோயில் என்று சொல்லி அவர் முதல் முறை தேர்வு செய்யப்பட்ட போது முதலமைச்சர் தலைமை அமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட போது மோடி எல்லாமே பாசாங்க அந்த நாடாளுமன்ற படிக்கட்டுகளில் போய் முத்தமிட்டு தான் ஏறின அதுதான் தமிழ் இனத்தினுடைய கொலைக்களம் ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் உனக்கு முப்பத்தி ஒன்பது பேர் புதுச்சேரி சேர்த்தா நாற்பது பேர் அவன் ஐநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேர் மொத்தத்தில் இந்திக்காரன் மட்டுமே என்னோட இருபத்தி பேர் அவன் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் நீ நாற்பது பேர் ஒன்றாக இருக்க மாட்டாய் அது வேற நாற்பது பேர் ஒன்றாக இருந்தாலும் கூட கொள்கை குன்றுகளாக உரிமை போராட்ட வீரர்களாக இருந்தாலும் கூட உன் நாற்பது அங்க ஒன்றும் கிடையாது டென் பர்சன்ட் கூட கிடையாது உனக்கு கோரம் என்பது கூட கிடையாது கோரம் என்று சொன்னார் குறைந்தபட்சம் நீங்க அவ்வளவு பேர் இருந்தா தான் அந்த அந்த மன்றத்தை நடத்தணும் ஆறுல ஒண்ணு இருக்கணும் உனக்கு பத்துல ஒன்னே கிடையாது உன்னை மொத்தமாக ஒதுக்கி வைத்து விட்டு நடத்தி விட முடியும் அடுத்த கட்டம் இன்றைக்கு வந்திருக்கிறான் நாடாளுமன்றத்தை புதிய நாடாளுமன்ற கட்டணம் திறந்து வைத்திருக்கிறானே அதில் ஊழல் நடந்திருக்கிறது அவரை புறக்கணித்து விட்டார் இவரை புறக்கணித்தார் எல்லாம் சரிதான் அதெல்லாம் நம்ம மறுக்கவில்லை ஆனால் அதை தாண்டிய ஒன்று தமிழின அழிப்புக்கான அடுத்த வலுவான ஆயுதம் தயாரிக்கப்படுகிறது ஏன் அந்த நாடாளுமன்ற கட்டடத்திற்கு ஒப்புதல் வாங்குகிற போதே அன்றைக்கு இருந்த பிரணாப் முகர்ஜி குடியரசுத் தலைவராக இருந்தவர் ஆயிரம் பேர் கொள்ளளவு கொண்டதாக மக்களவைக்கு ஆயிரம் பேர் கொண்டதாக இந்த கட்டடம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி தான் இரண்டு அவைகளிலும் ஒப்புதல் வாங்கினார் என்ன ஆக போகிறது அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்து விட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எண்ணூத்தி எட்டு பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்த மக்களவை மாறப்போகிறது அதில் இந்திக்காரன் நானூத்தி எட்டு பேர் இருப்பான் தமிழ்நாட்டிற்கு குறைத்தால் வருத்தப்படுவான் என்பதற்காக முப்பத்தொன்பதை நாற்பத்தொம்போதாக மாற்ற போகிறான் இவனோடது முப்பத்தொன்பதை நாற்பத்தொம்போதாக மாற்றி விடுவான் இந்திக்காரனோடது இருநூத்தி இருபத்தஞ்சு நானூற்றி எட்டாக போயிடும் இந்திக்காரனை ஒப்பிடுகிற போது நாம் மிக மிக சிறுபான்மையாக போவோம் நம்முடைய விட கேரளம் இன்னும் சிக்கல் அவனுக்கு இருக்கிற இருபது தான் இருக்கும் இதெல்லாம் கணக்கு வந்து விட்டது இதைத்தான் செய்ய போகிறான் இது வந்து விட்டால் என்ன ஆகும் இந்த ஜனநாயகம் என்றதின் பெயராலேயே நீ வா ஓட்டு வாங்கிட்டு வா அங்க வந்து பேசிக்குவோம் ஜனநாயகமா பேசுவோம் எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுப்போம் ஒரு கடத்துக்கு என்ன பண்றான் எதுக்கு கையை தூக்குங்க ஏற்போர் ஆமன் கருப்போர் இல்லை என்க முடிச்சிட்டு போயிட்டே இருக்கான் ஒரே நாளில் தானே தமிழ்நாட்டில் இருக்குது ஒரே நாளில் பன்னெண்டு மணி நேரம் செட் வீட்டுக்கு வீடு மதுன்னா அப்புறம் வந்து ஏரி குளங்களையும் எடுத்து நிலை கையகப்படுத்தல் சட்டத்தை மாற்றிட்டான் ஒரே நாளில் கொண்டு வர எதை எதிர்க்கிறது எதை பண்ணுறதுன்னு ஒன்றும் தான் இருக்கிறோம் அதுக்கு போராடுனா இது என்ன ஒரு நாள் எவ்வளவு நாள் தானே ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் போராட முடியும் இந்த முறையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கும் திராவிடத்திற்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது எதையெல்லாம் மோடி சொல்கிறாரோ அதெல்லாம் தப்புங்க அப்படின்னு கையெழுத்து போடுறாள் தான் இவர் மு க ஸ்டாலின் சத்தம் போடுவார் ஆ அதெல்லாம் தப்பு அப்படின்னு ஆனால் கையெழுத்து அவர் முதல் கையில் தப்புவர் நான் ரெண்டு செய்திகளை சொல்லுறேன் நன்மை காலத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரால அவர் கொண்டு வந்த தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொன்னார்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிருக்கோம் அப்போ முந்தா நாள் என்ன ஆயிடுச்சு உயர்கல்வியில் அவனுடைய கிரேடு முறையை கொண்டு வரேன்ட்டான் இந்த வரக்கூடிய கல்வியாண்டில் நம்முடைய பிள்ளைகள் இனிமேல் த தள்ளவே முடியாது எல்லா போட்டி தேர்வும் எல்லா போட்டி தேர்வும் சித்த மருத்துவத்திற்குரிய போட்டி தேர்வுக்கு உட்பட அனைத்து இந்திய தேர்வு தான் சித்த மருத்துவத்திற்கான தேர்வையே இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் நடத்துவீங்களா என்னாக போகிறது சிந்தித்து பார்க்க ஒரு இன அழிப்பு என்பது திட்டமிடல் என்ற வகையில் ஜனநாயகம் என்ற வகையில் நடத்திருக்கிறது இதற்கு இதையெல்லாம் தாண்டிய பதவி பணம் விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத ஒரு பாசறை தமிழ்த் தேசியத்திலே கட்டமைக்கப்படவில்லை என்று சொன்னால் இவனை வீழ்த்த முடியாது ஆனால் நம்மால் முடியும் நம்மால் முடியும் இன்றைக்கு அவன் கொண்டு வரக்கூடிய தனித்தனி திட்டங்களை எதிர்த்து போராடி அவனை தள்ளி கொண்டிருக்கிறான் அது மீத்தேன் திட்டமாக இருக்கலாம் அல்லது ஸ்டெர்லைட் ஆலையாக இருக்கலாம்

போராட்டத்தை மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு தமிழர் தாயகம் அழிப்பு என்ற ஒரு அரசியல் பொருளில் இதை செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு தொழிற்சங்க போராட்டம் போல இது சிதைந்துவிடும் அதைத்தான் தமிழ்த் தேசியர்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் எனவே இது உடனடியாக பார்த்தால் மேல் தோற்றத்தில் பார்த்தால் இது ஒரு கிராம அழிப்பு இந்த வளர்ச்சி என்ற பெயராலே கிராமங்களை அழிக்கிறான் இதில் முதலாளிகள் ஒரு பக்கம் செய்கிறான் அவனுக்கான ஆட்சியாளர்கள் செய்கிறான் என்பது மட்டுமல்ல நம்மோடு கூடவே இருந்து முற்போக்கு பேசுகிறான் சமூக நீதி பேசுகிறானே அவன் என்ன சொல்கிறான் கிராமங்கள் பிற்போக்கின் மையம் கிராமங்கள் சாதியினுடைய மையம் எனவே கிராமங்கள் ஒழிய வேண்டும் என்று அவனும் பேசுகிறான் கிராம அழிப்பு என்பது தமிழர் தாயக அழிப்பு கிராம அழிப்பு என்பது தமிழருடைய பண்பாட்டு அழிப்பு உன்னுடைய வேறறிந்தவனாக வெறும் பயனாளி கூட்டமாக தமிழர்களை மாற்றுவதற்கான மிகப்பெரிய சதி அது ஒரு இன அழிப்பு என்பதை புரிந்து கொண்டு அதற்கான ஒரு தமிழ்த் தேசிய விடுதலை போராட்டத்தை தமிழ்த் தேசிய இறையாண்மை மீட்பு போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவான செய்தியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக